லயனோட ஆன்சஸ்டர் யாரு, அதாவது லயனோட மூதாதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லயனோட மூதாதின் மட்டும் சொல்ல முடியாது, பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு ஃபெமிலியனான அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம், அதோட மூதாதையர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன அடுத்த செகண்டே வந்து இந்த இமேஜ் உங்களுக்கு டக்குன்னு போயிட்டு வந்திருக்குல்ல, யாருன்னு பாத்தீங்கன்னா சேபர் டூத். சேபர் டூத் வந்து அனிமேஷன் சீரீஸ் கார்ட்டூனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் இல்ல எல்லா மூவி சீரீஸ்லயும் வந்து இந்த சேபர் டூத் தான் வந்து பிக் கேட்ஸோட ஆன்சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மனசுல யாரோ வந்து போய் வச்சிருக்காங்க. பட் அப்படி இல்ல, டைகர் லயன் மாதிரி இருக்கிறதுனால இவங்களோட ஆன்சிஸ்டர் இவர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டோம். பட் அது கிடையவே கிடையாது, ஐசேஜ் காலத்துல வந்தது தான் வந்து சேபர் டூத். அதாவது நம்ம எவல்யூஷன் ஆகிற ஒரு கேட்டகரியில ஐசேஜ்ல ஒரு பிரான்ச்சா தான் வந்து சேபர் டூத் இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர் கிடையாது, அதாவது நம்மளோடன்னு சொல்லிட்டனா பிக் கேட்ஸோட ஆன்சிஸ்டர் கிடையாதுங்க. இது வந்து அந்த ஐசேஜ்லயே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அதாவது அழிஞ்சு போயிடுச்சு. அதனால இதோட பிரான்ச்சஸ் வந்து வாழவே இல்லை, நம்ம சேபர் டூத்தோட சந்ததி ஐசேஜோடய முடிஞ்சு போச்சு.